வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திகேஷ். இன்னொரு பக்கம் போகிறோம்னா, போன வீடியோவில் நம்ம வந்து செர்வோ மோட்டரை எப்படி ப்ளூடூத் மூலயமா மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவில் நான் அதோட ப்ராஜெக்ட் கோடிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி செர்வோ மோட்டரை ப்ளூடூத் மூலயமா மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுற கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் சாஃப்ட்வேர் சீரியல், இங்கே வந்து ஃபஸ்ட் இருக்கிற எஸ்ஸும் அப்புறம் சீரியல் இருக்கிற எஸ்ஸும் கேப்பில் இருக்கணும், டாட் ஹச் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, செர்வோ டாட் ஹச் அப்படின்னு ஒரு லைப்ரரி வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். மேலே இருக்க லைப்ரரி எதுக்குன்னா ப்ளூடூத்துக்கு, கீழே இருக்க லைப்ரரி வந்து செர்வோ மோட்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இன்ட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட் ஆர்எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே ப்ளூடூத்தோட டிஎக்ஸ் பின் ஆர்எக்ஸ் பின் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, சாஃப்ட்வேர் சீரியல் அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே வந்து ப்ளூடூத் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆர்எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ் பின்னை வந்து பேராமீட்டர்ஸ் இது பண்ணுறோம். ஸோ பண்ணிவிட்டு கோலன் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாய்ட் செட்டப் போட்டுட்டு அது பேரன்சிஸ் போட்டுட்டு இங்கே வந்து கேர்லி பிரேசஸ் போடணும். ஸோ இது கூட நம்ம வாய்ட் செட்டப் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம செர்வோட நேம் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கேப்ஸில் எஸ் போட்டுட்டு செர்வோ ஸ்பேஸ் உங்கள் செர்வோ நேம், இங்கே வந்து கேகேஆர் அப்படின்னு செர்வோ நேம் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அப்புறம் கோலன் வச்சிடணும். ஸோ இங்கே வாய்ட் செட்டப்பில் கேகேஆர் டாட் அட்டாச், இங்கே நம்ம என்ன பின்ல வந்து நம்ம செர்வோ மோட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து டிஜிட்டல் பின் 8. ஸோ இங்கே நான் வந்து 8 டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, சீரியல் டாட் பிகின் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு 9600 இந்த ஃப்ரீக்குவென்சியில் தான் ப்ளூடூத் மாடியூலுக்கும் ஆர்டினோக்கும் கம்யூனிகேஷன் போகும். ஸோ வாய்ஸ் செட்டப்பில் லாஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ப்ளூடூத் டாட் பிகின், ப்ளூடூத் எவ்வளோ இதுலேருந்து பிகின் ஆகணும் அப்படின்னு போட்டுட்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா 9600 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ வாய்ட் செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வாய்ட் லூப். ஸோ வாய்ட் லூப் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் பேரன்சிஸ் க்ளோஸ் பேரன்சிஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இங்கே நம்ம கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் ப்ளூடூத் டாட் அவைலபிள், ஓகே அவைலபிள் டைப் பண்ணி வச்சு அவைலபிள் போட்டுட்டு அது வந்து 0 கிரேட்டர் தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறோம். கமெண்ட் போட்டுட்டு அங்கே ஒரு கேர்லி பிரேசஸ் போடுறோம், ஏன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஓகே அப்படி போட்டுட்டு இன்ட் போஸ். ஸோ இங்கே வந்து பொசிஷன் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம், வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் இன்ட் அப்படின்னு போட்டு இன்டிஜராக. ஸோ ஈக்குவல் டு ப்ளூடூத் டாட் ரீட். ஸோ ப்ளூடூத்லேருந்து வர கம்யூனிகேஷன் அதாவது டேட்டாவை இங்கே நம்ம பொசிஷன் அதாவது போஸ் அப்படின்னு இன்டிஜராக டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ சீரியல் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இந்த போஸ் அப்படின்னு கொடுத்துருவோம், POS ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கோலன் வச்சுட்டு இங்கே வந்து கேகேஆர் டாட் ரைட் போஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ எந்த நம்ம மொபைலில் வந்து ஸ்லைடு எவ்வளோ தூரம் போகுதோ அந்த தகுந்தபடி செர்வோ மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ கோடிங் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே செர்வோ மோட்டரோட நேம் வந்து கேகேஆர் அப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டிஎக்ஸோட பின் 1, ஆர்எக்ஸ் பின் 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இங்கே சாஃப்ட்வேர் சீட் வந்து ப்ளூடூத் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து வாய்ஸ் செட்டப். ஸோ இங்கே வந்து செர்வோ மோட்டர் வந்து 8th பின் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே சீரியல் பிகினும் ப்ளூடூத் பிகினும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ப்ளூடூத் வந்து ப்ளூடூத் அவைலபிள் வந்து 0 கிரேட்டர் தானே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இன்டிஜர் அதாவது சரிங்க ப்ராக்கெட் போட மறந்துட்டேன், அதை கொஞ்சம் போட்டுருங்க. இங்கே வந்து இன்ட் போஸ். ஸோ பொசிஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது ப்ளூடூத் வந்து ரீட் பண்ணுது, அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ சீரியல் டாட் பிரிண்ட் எல்லாம். ஸோ அதை அந்த ப்ளூடூத்தோட ரீடை பொறுத்து செர்வோ மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகே இங்கே ஒரு எரர் விட்டுருக்கோம், இங்கே பாருங்கள். இங்கே வந்து கோலன் வச்சுருவோம். ஓகே சாரி, இங்கேயும் நான் வந்து கொரோனா வைக்க மாறேன்ட்டேன். ஓகே
ஓகே கோடிங் பெர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ சிரோ மோட்டர் கோடிங் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கார்த்திகேஷ் ரோபோட்டிக்ஸ்.